திரு பரந்தாமன், இது கடந்த காலங்களோட ஒப்பிடும்போது இன்னும் நல்ல உயரத்தை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கணும், ஆனால் அது அப்படி அடைந்திருக்கிறதாங்கிற கேள்வியை திரு நாகராஜ் முன்வைக்கிறார். அவர் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் அதே ஒன்றிய அரசினுடைய ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்கிற நிதி ஆயோக் வந்து யுனைடெட் நேஷனுடைய அந்த அடிப்படையில் 2015 யுனைடெட் நேஷன் வந்து ஒரு முடிவெடுக்குது. உறுப்பு நாடுகள் எல்லாம் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வளர்ச்சியை நோக்கி, சஸ்டைனபிள் க்ரோத், ஒரு திடமான உறுதியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போனோம் அப்படின்னு ஒரு குறியீடு கொடுத்து அதுக்கான ஒரு அளவுகோல் கொடுக்குது. அந்த அளவுகோலில் நான் வந்து நாகராஜ் சாருடைய எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லலை, அது வேண்டாம். அந்த அளவுகோல்லையே, யூஎன் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் அளவுகோல்லையே, இந்தியாவினுடைய சராசரியை விட 13 இடங்களில், அதாவது டோட்டலாக 16 கொடுக்குற இடத்துல 13 இடங்கள் தமிழ்நாடு முன்னிலையில் நிற்கும் போது, இன் டோட்டோ நாகராஜ் சாருடைய வாதங்களை வந்து அரசியல் காரணத்துக்காக புறந்தள்ளாமே தவிர நிதி ஆயோக்கு வந்து கிளீனாக சொல்லுது. யூஎன் சொல்கிற விஷயத்தில் இந்தியாவை விட அகெட்டாக இருக்கிறோன்றதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இல்லை, அதில் தான் என்ன புள்ளி சொல்கிறாங்கன்னா, திரு ஆனந்த் சீனிவாசன் சொல்கிறதும் இது ஒரு 100 பங்களிப்பு இருக்குது, நம்ம முன்னமே ஒரு முன்னேறிய நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இது போதுமான வளர்ச்சியா அப்படிங்கிறத நாகராஜ் கேட்குறார். கரெக்டு, போதுமான வளர்ச்சியான்னு கேட்கும்போது இந்தியாவுடைய சராசரி வளர்ச்சியை விட குறைஞ்சி இருந்து பிற மாநிலங்களை விட நாம் வந்து கொஞ்சம் முன்னேறி இருந்து ஒரு 2வது 3வது இடத்துல இருந்ததுன்னா நாகராஜ் சொல்கிற வார்த்தை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ இந்தியாவுடைய சராசரியை விட நம்ம அதிகமாக ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வேகமாக தான் போயிட்டுருக்கோம். அது வந்து அரசியலுக்காக பேசுகிறாங்க. இப்போது ஆனந்த் சீனிவாசன் சாரும் சரி, எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள், இது ஒரு திராவிட மாடல் ஆட்சியினோட வரக்கூட்ட விஷயங்களா? ஒரு இப்போ இருக்கக்கூடிய 21 இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியில் மட்டுமே அப்படி இருக்கா? அப்படின்னா கிடையாது. இது வந்து ஒரு தொடர் சங்கிலி. அந்த வகையில் வந்து கர்மவீரர் காமராஜர் அவர்கள் வந்து தொடக்க கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன்னா இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு கல்வியே கூடாதுன்ற சமூகத்தில் கல்விக்கு ஒரு அரசியல் சாசனத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பிறகு காமராஜர் அவர்களால் தொடக்க கல்விகளை உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த பிரைமரி எஜுகேஷனுடைய ஃபாதர் கர்மவீரர் காமராஜர், ஹையர் எஜுகேஷனுடைய ஃபாதர் கலைஞர், இதுதான் எல்லாமே வந்து நாம் பேசக்கூடிய விஷயம், நிதர்சனமான உண்மைகள். இப்போ நான் 3 மட்டும் உன்னுடைய முதல் கட்ட விஷயமா சொல்லிடுறேன் சார். வறுமைக்கோடு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து 97% வந்து முன் பாயிண்டில் வெடிச்சு இந்தியாவிலேயே முன்னாடி நிற்கிறோம். நம்ம அந்த வறுமை கோட்டுக்கான அடிப்படை காரணத்தை எடுத்து வறுமை ஒழிப்பு அந்த வரும் அந்த அந்த அதுக்கான அடிப்படை காரணம் தான், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதலமைச்சரும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் செஞ்சது என்னன்னா, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், பிச்சைக்காரர் ஒழிப்பு, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டன்றத 70s கொண்டு வந்து ஆவடியில் மாநாடு நடத்தி அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்தார். ரெண்டாவது, இப்போ கிராமங்களிலும் சரி அல்லது நகர்ப்புறங்களிலும் சரி ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு குடி அமர்த்துதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்தியாவிலேயே முதல் முதல்ல குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு கொண்டு வருகிற விஷயத்தை கொண்டார். அடுத்தது அடிப்படை உணவு விஷயம் சார், சுருக்கமாக 3 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், அதுக்கப்புறம் வாதங்களுக்குள்ள போலாம். அடிப்படையாக வந்து ரேஷன் ஷாப் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதில் வந்து ஒன்றிய அரசனுடைய பங்களிப்புகள் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு நுகர்பொருள் வாணிபக் கழகம், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்ன்றது ஒரு தனியாக உருவாக்கி ஒன்றிய அரசு கொடுக்கறது 2 பொருள்னா, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தேவையான பொருட்களை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம், முத்தமிழறிஞர் கலைஞர், திமுக அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தான். இப்போ சொல்லுங்க சார், இவங்க சொல்லட்டும், இப்போ எங்க நாங்க லேக்கிங் பிஹைண்ட்ல இருக்கோம்? காமராசர் சத்துணவு கொண்டு வந்தார், முடிச்சிடறேன், நான் சம்மப் பண்ணிடறேன். கர்மவீர காமராசருக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலேயே வந்து நாம வந்து சென்னை மாகாணத்துல சென்னையில மட்டும் உணவு கொடுத்துருந்தோம். அதனுடைய வளர்ச்சியாக தான் காமராஜர் பள்ளிகளில் கொண்டு வந்தார். அதை நாம் அப்படியே கொண்டு வந்து இடஒதுக்கீடும் கூட நீதி கலைஞர் கொண்டு வந்தார், கான்செப்ட் எம்ஜிஆர் கொண்டு வந்தார், அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, மறுபடியும் கலைஞர் கொண்டு வந்து பாதுகாத்தார். இன்னைக்கு எங்க கொண்டு போய் வச்சிருக்கிறது? காலை உணவு திட்டத்து வரைக்கும் கொண்டு போய் வச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சியை எங்கேயாவது வேற ஒரு மாநிலத்தில், நாகராஜ் ஆதரவு கொடுக்கக்கூடிய மாநிலத்தில் எங்கேயாவது ஒன்று சொல்லிட்டு வாதத்தை தொடங்க சொல்லுங்க. நாராஜ் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, மற்ற 2 பேருடைய கருத்து நான் கேட்கணும். முதல் கருத்து, ஒரு மாதம் ஒரு 1000 மகளிருக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது. ஒரு 1000 எதிர்பார்த்து கையேந்தி நிலைமையில தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலும் சரி, உங்களுடைய மாநில தேர்தல்கள் அங்கேயும் சரி, நீங்க ஏன் இலவசங்களை அறிவிச்சீங்க உங்களுடைய மேனிபெஸ்டோல?
தங்க வங்கிக்கா இந்த அறிக்கை அது மீதான உங்க பார்வை என்ன? முதற்கட்ட பார்வை திரு ஆனந்த் சொன்னதில் வந்து பல ஸ்டாட்டிஸ்டிக்கலி கரெக்ட் விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் சில டேட்டா பாயிண்ட்ஸை மட்டும் கொடுக்குறேன். இந்தியாவினுடைய லிட்ரஸி ரேட் 1947 சுமார் சராசரி ஒரு 12%. அப்போவே வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 16% அதிகமாக, இந்தியாவிட ஒரு 4-5% அதிகமாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் ஜிடிபி எடுத்தீங்கன்னா 1947 தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி, ஐ மீன் பர்சன்டேஜ் ஆஃப் நேஷனல் ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 6-6.5%. இன்னைக்கு அது 8% ஆயிருக்கு ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு பிறகு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்த் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1950 வாக்குல இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 146 இருந்தது இந்தியாவில், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 138-137 அப்போ இட் வாஸ் பெட்டர். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் 1947 தமிழ்நாடு, மேபி அதுக்கு முன்னாடி, பட் எனக்கு அதுக்கு முன்னாடி டேட்டா பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு இல்லை. 1947 தமிழ்நாடு வாஸ் பெட்டர் தென் மோஸ்ட் ஸ்டேட்ஸ். அதை வந்து நம்ம முதல்ல ஏத்துக்கணும். ஸோ இது வந்து ஏதோ வந்து கடைசி ஒரு 30-40 ஆண்டுகள்ல தான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பின்தங்கிய மாநிலம், இந்தியாவிலேயே மிக வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற மாநிலம் இப்பதான் வந்து 30 வருஷத்துல வளர்ந்துருக்குங்கிறது முற்றிலும் தவறு. எஸ் கடந்த 30-50 ஆண்டுகளில் ஆண்ட கட்சிகள் ஒரு கண்டினியூட்டி அதை கொண்டு தொடர்ந்து அந்த தொடர்ச்சியில தே ஹேவ் ஃபோகஸ்ட், அது அந்த கிரெடிட் கொடுக்கணும். திமுக அரசாக இருக்கட்டும், அண்ணா திமுக அரசாக இருக்கட்டும், இந்த 40-50 ஆண்டுகள்ல தே ஹேவ் நாட் புஷ் த ஸ்டேட் பேக்வர்ட்ஸ். முன்னாடி முன்னேற்ற பாதையில ஏற்கனவே சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு அதே பாதையில் இன்னும் கொஞ்சம் வேகத்தோட செல்வதற்கு அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த மாடல் வந்து இப்பதான் வந்துச்சு. தமிழ்நாட்டில் தி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ரோலிங் ஃபார் ஸ்கூல்ஸ், அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு டேட்டா வந்து அதுவே வந்து 1950 வந்து that was there, the gross enrollment ratio 1950 Tamil Nadu-la adu matra maanilangala vida better ah irundhu. Human development index ngiradhu 1990 vandhadu, app modal muraiya appa calculate pandranga, appo India-la 0.42, Tamil Nadu-la appove 0.51. so idu ellathiyum paakumbodhu oru policy of continuity, adu திமுக அரசாக இருந்தாலும் அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் 2-3 மிக முக்கியமான விஷயங்களில், ஒன்று எஜுகேஷன் ஹெல்த் கேர், கல்வியும் சுகாதாரத்துறையிலும் அவங்க கொடுத்திருக்கிற ஃபோக்கஸ் நிச்சயமாக அடிப்படை அது வம்சங்கள்ல அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க. இல்ல ஆனால் சில விஷயங்கள், அதாவது இதை விட வேகமாவே நம்ம வளர்ந்திருக்க முடியாதுன்னு சொல்றது தப்பு, அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தொடர்ந்து நிச்சயமாக, அதாவது தமிழ்நாடு வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லா வேகமாக வளர்ச்சி அடைந்த மாநிலங்களிலும் ஊழல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஊழல் குறைவாக இருந்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.